الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال النبي صلى الله عليه وسلم: من عادى لي وليا فقد آذنته للأرض. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், சாபியீன்கள், சகாசாபியீன்கள், நபதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். சிறப்பான இந்த மாதாந்திர தயார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற பள்ளியினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் மிக அற்புதமான முறையிலே இன்று தொழுகை நடத்தி அமர்ந்திருக்கிற நமக்கு முன்ன ஒன்று ரெண்டு விஷயங்களை சொன்னாலும் ரொம்ப அழுத்தமான விஷயங்களை பதிவு வைத்திருக்கிற பள்ளியினுடைய இமாம் அவர்களுக்கும் பள்ளியினுடைய பணியாளர்கள் அத்துணைவர்களுக்கும் வருகின்றிருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக இளைஞர்கள் இவர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான தலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொல்லவனாக, ஏன்னா நிறைய இடத்துல பதிலை சொல்றதில்லை. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்களில் இருந்து ஒரு அஞ்சு படித்தரம் கூட உள்ளவர்கள். ஒரு அஞ்சு படித்தரம். முதல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை உயர்வாக படைத்திருக்கிறார். எல்லா படைப்புகளை விட கடலில் மட்டும் ஏறத்தால 20 லட்சம் இனங்கள் இருக்கிறது. எல்லா திமிங்கலமும் சேர்ந்து ஒரு இனம், எல்லா முதலைகளும் சேர்ந்து ஒரு இனம். இப்படி கடலில் இருக்கிற இனங்கள் 20 லட்சம். தாவரங்களாக 16 லட்சம் இனங்கள், புழு பூச்சிகளாக, கால்நடைகளாக 2 லட்சம் இனங்கள். இது அனைத்தை விட உயர்ந்தவன் மனிதன். எல்லா படைப்புகளை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்வாக படைத்திருக்கிறார். இவனை விட உயர்வான ஒரு படைப்பு அறவே இல்லை. படைப்பிலே உயர்ந்தவன் மனிதன். மனிதனில் உயர்ந்தவன் யார்? அறிவாளி. எல்லா மனிதனும் உயர்ந்தவன் அல்ல, அறிவாளிகள் உயர்ந்தவர்கள். இந்த அறிவு எந்த மனிதனுக்குள்ள இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அக்கல் என்பது மனிதனில் எந்த பார்வையில் இருக்கிறது யாராவது சொல்ல முடியுமா? இந்த அறிவு என்ற ஒன்று இருப்பதால் தான் இவன் பகுத்தறிவாளனாக 6 பெரும் பிரச்சனைகளுக்கு இந்த அறிவை வைத்து தீர்வு காணுகிறான். அதனாலதான் ஆறறிவு படைத்தவன் மனிதன் சொல்றாங்க. ஆறறிவு என்ன? ஆறறிவு உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த 6 அறிவு இல்லை. ஒன்று கல்வி அறிவு. எனக்காவது ஒரு மாடு கவலைப்பட்டு நின்றுச்சு, இன்னொரு மாடு போய் எதற்கு கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்க அந்த மாடு சொல்லுச்சு, என் கண்ணுக்குட்டியை எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எத்தனைக்காவது மாடுகள் கவலைப்பட்டிருந்த?
கல்வியை பற்றிய கவலை உலகத்தில் எந்த படைப்புக்கும் இல்லை. இவனுக்கு வேண்டும் தான் சொந்தம், வேற யாருக்கும் இல்லை. ஆடை பிரச்சனை இரண்டாவது, ஆடுகளுக்கு உண்டா? என்ன வரப்போகிறது, எங்கு சென்று முடி எடுக்கலாம் என்ற கவலை ஆடுகளுக்கு கிடையாது, இவனுக்கு மட்டும் சொந்தமான. மூன்றாவது பிரச்சனை உறையுள் வீடு கட்டுகிற பிரச்சனை. என்ன சைஸ்ல வீடு கட்டணும், எந்த ஏரியாவில வீடு கட்டணும், வீட்டுக்குள்ள எப்படி பெட்ரூம் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், போடப்படுவது மொசைக்காக இருக்க வேண்டுமா, மார்பிளாக இருக்க வேண்டுமா, கிரைனைட்டாக இருக்க வேண்டுமா, இந்த பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் நிறைய இல்லை. நாலாவது பிரச்சனை வேலை தேடும் பிரச்சனை. உலகத்தில் ஏதாவது வேலை கிடையாது, கழுத்துல ஒரு டை, கையில ஒரு பை, இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கான அடையாளம். கழுத்திலே டை, கையிலே பை, போடுறதெல்லாம் போய் இதுதான் இன்றைய பிசினஸுக்கான அறிவாரம் இல்லையா. வேலை வாய்ப்பை தேடுகிற பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. வேப்ப மரம்ல ஒன்னா சேர்ந்து போய் கலெக்டர் முன்ன வேலை தேடுகிற வரை நாங்கள் போராடுவோம். என்னைக்காவது நின்றதுண்டா, தர்ணாவில் ஈடுபட்டதுண்டா, அந்த பிரச்சனை அவைகளுக்கு இல்லை. வேலை வாய்ப்பை உருவாக்குகிற தேடிக்கொள்ளுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும்தான் சொல்றோம். அஞ்சாவது பிரச்சனை மரம் தேடுகிற பிரச்சனை, நல்ல மணமகள் நல்ல மணமகனை தேடுகிற பிரச்சனை. உலகத்தில் வேறு யாருக்கும் சொந்தமில்லை, இவனுக்கு மட்டும் சொந்தமான பிரச்சனை. சில பேர் ஞாயிறு அந்த மனமேடை அப்படின்னு ஒரு பத்திரிக்கை அதுலயே பார்த்துட்டு இருப்பா இந்த இளைஞர், எங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கும், எங்கெல்லாம் கிடைக்காது. மரம் தேடுகிற பிரச்சனை அதுலயும் இப்ப சமீப காலமாக முதல்ல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அதுக்கும் புரோக்கர் வந்தாச்சு, ஆட்டுக்கு புரோக்கர், மாட்டுக்கு புரோக்கர் மாதிரி, வீட்டுக்கு புரோக்கர், நிலத்துக்கு புரோக்கர் மாதிரி, மனுஷனுக்கும் புரோக்கர். இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல மாப்பிள்ள இருக்கு, யார் அப்படி இருந்தா கோர்த்துக்க வேணாம் இல்லையா. ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்வை என்று கல்யாணம் பண்ணுகிற இலை. இப்படிதான் ஒரு ஊர்ல நல்ல பக உள்ள மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. பணக்கார மாப்பிள்ளையா பாருங்க சொல்றது, பக உள்ள மாப்பிள்ளையா பாருங்க. கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா தான் போர் சொல்றாங்க, என்னடா இவனை முடிச்சு விட்டுருக்கீங்களே, இல்ல இவர் எப்பயுமே வாழ்க்கை மாதிரி இருப்பாரு. நீங்க என்ன சொன்னீங்க, பக உள்ள மாப்பிள்ளையா சொன்னீங்க, பக்கைய விட்டு இவர் பிரியவே மாட்டார். சில இடங்கள்ல அந்த வலுவணம் இல்ல நலுவணம் மாதிரி பேசுவாங்க அந்த புரோக்கர்கள். மாப்பிள்ள என்ன செய்யற, மாப்பிள்ள ரயில்வேல இருக்க, ரயில்வே பெரிய நெட்வொர்க், ரயில்வேல என்ன செய்யற, ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்ல, ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்ல. சரி பிடிஆர் இருப்பாரு நினைச்சு, பிடிஆருக்கு ட்ரெயின் இருந்தா வேலை இல்லாட்டி வேலை இல்ல. கல்யாணம்னா முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தா முறுக்கு விற்கிறவன், முறுக்கு விற்கிறார், ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்ல. இப்படி கண்டனையும் சொல்லி இல்லையா, இந்த மனமேடை மரம் தேடுகிற பிரச்சனை உலகத்தில் இவனுக்கு மட்டும் சொல்ல யாருக்கும் சொல்லவில்லை. ஆறாவது பிரச்சனை பணம் தேடுகிற பிரச்சனை. சிறைகளில் ஓடியும் திறமையும் தேடு. என்னைக்காவது காக்கா கலையில ஏடிஎம் போயிருக்கா, அவைகளுக்கு பேங்கிங் முறை இருக்கிறதா, எதுவுமே இல்லை. ஆறு பெரும் பிரச்சனைகள். ஆனால் இவன் ஒரு சின்ன அறிவை வைத்து அது அனைத்தையும் சரி செய்து கொள்கிறான். கல்வி பிரச்சனை, உடையை எப்படி உருவாக்குவது, உடுத்திக் கொள்வது, எப்படி வீட்டை கட்டுவது, வகித்துக் கொள்வது, எப்படி வேலை வாய்ப்பை தேடுவது, கொடுப்பது, எப்படி மரம் தேடுவது, எப்படி பணம் தேடுவது, ஆறு பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த அறிவு இவனுக்கு தீர்வு சொல்கிறது. மனிதன் சிறந்தவன், மனிதனில் சிறந்தவன் அறிவாளி. அறிவாளிகளில் சிறந்தவன் யார், எல்லா அறிவாளிகளும் சிறந்தவன இல்லை. அறிவாளிகளில் சிறந்தவர்கள் யார் என்றால், ஈமான் கொண்டவர்கள். எல்லா அறிவாளிகளையும் உலகம் சிறந்தவனாக, மார்க்கம் சிறந்தவனாக, நபி சிறந்தவராக சொல்லவே இல்லை. குர்ஆன் யாரை சிறந்தவராக சொல்கிறது, யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். நமக்கு ஈமான் என்னன்னு தெரியாது. திருச்சியில இந்த மாணவர்கள்
சின்ன சின்ன பிள்ளைகள் இடத்துல பரிசீல் நடந்தது. அந்த பரிசையில ஒரு தொற்றி எழுத்து பரிசு, அது ஒரு தொற்றி. ஈமான் என்றால் என்ன? ஒவ்வொருத்தரும் ஈமான பத்தி எழுதியிருந்தாங்க. அந்த ஒரு பையன் எழுதியிருந்தாரம் பாருங்க, காட்டிலே பல வகையான மான்கள் வாழ்கிறது, கவரி மான், புள்ளி மான், அந்த மான், இந்த மான், வரிசையா போட்டு ஈமான் என்பதும் ஒரு வகையான மான். அதிகமாக ஈக்கள் ஒய்த்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு பெயர் ஈமான் என்று ஈ போட்டு என்று கோடு போட்டு ஈமானுக்கு வழங்க சொல்லியிருக்கிறார். அப்ப ஈமான் என்றால் என்ன என்று கூட நாமும் தெரியவில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அடிப்படை கல்வி ஈமானே காணாம் அவுளியாக்கள் எத்தனாவது கொடுத்திருக்கிறோமா? ஏற்பதற்கு அடிப்படை ஈமான். ஒருவனின் தொழுகை சரியாக வேண்டுமானால் ஈமான் இருக்க வேண்டும், நோன்பு கூட வேண்டுமானால் ஈமான் இருக்க வேண்டும், கொடுக்கிற தான தர்மங்கள் சரியாக வேண்டுமானால் ஈமான் இருக்க வேண்டும், ஹஜ்ஜ் செய்ய வேண்டுமானால் மக்காவுக்கும் மதினாவிற்குள்ளேயும் செல்வதற்கு ஈமான் இருக்க வேண்டும். இல்லைன்னு உடனே எல்லாத்துக்கும் அடிப்படை ஈமான். இந்த ஈமானுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுப்பார்கள். ஒரு அரசரிடத்திலே வைரம் வைரம் எல்லாம் இருக்கிறது. இந்த வைரத்தை பாதுகாப்பதற்காக அந்த அரசர் ஒரு தங்கப்பெட்டி செஞ்சார். தங்கப்பெட்டி யாராவது வெடி பெட்டி என்ன செய்யுது, அதை பாதுகாக்க ஒரு வெள்ளி பெட்டி செஞ்சார். வெள்ளி பெட்டியை நம்மால் விடுவாங்க, அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செய்தார். இரும்பு பெட்டியவே நம்மால் விட மாட்டான். இந்த செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடினார். மண் குப்பா மண்ணை திருடன் உடைத்தால் அவனுக்கு செம்பு பெட்டி கிடைத்து விடும். செம்பு பெட்டியை திறந்தால் வெள்ளி பெட்டி கிடைத்து விடும். வெள்ளி பெட்டியை திறந்தால் தங்கப்பெட்டி கிடைத்து விடும். தங்கப்பெட்டியை திறந்தால் வைரம் வைடூரியம் கிடைத்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை வைரமாக வைடூரியமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக அல்லாஹ் பராதீங்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளி பெட்டியாக அல்லாஹ் வாஜிப்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுண்ணத்துக்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்ல முத்தரப்புகளை ஏற்படுத்தி திருடனாக இபிலீசை கூட வர செய்திருக்கிறார். நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், முத்தரப்புகளை செய்யவில்லையா? இபிலீஸ் மண் குப்பாவை உடைத்து விட்டார். சுண்ணத்துக்களையே நிறைவேற்றவில்லையா? செம்பு கட்டி திறக்கப்பட்டது. வாஜிப்புகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளிப்பட்டி திறக்கப்பட்டு வராயில்கள் அல்லாஹுவால் கடமையாக்கி இருக்கிற மல்லுகளை நிறைவேற்றவில்லையா? தங்கப்பட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் என்ற பொக்கிஷம் எங்கே இருக்க போகிறது? எங்கே ஈமான் இருக்கிறது? பல்லையே நிறைவேற்றாதவர்களுக்கு ஈமானின் பொக்கிஷம் எங்கே கிடைக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் ரசாலி ரஹ்மத்துல்லாஹித்தாலாலே. மனிதன் உயர்ந்தவன், மனிதனில் உயர்ந்தவன் அறிவாளி, அறிவாளிகளில் உயர்ந்தவன் ஈமான் கொண்டவன். ஈமான் கொண்டவர்களிலேயே உயர்ந்தவர்கள் யார்? அமல் செய்யக்கூடியவர்கள். வெறுமனே நானும் ஒம்மின் நானும் ஒம்மின் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. யார் உலகத்திலே வாழ்கிற பொழுது அமல் செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களுக்குத்தான் தன்னால் சொல்கிறது அவர்களுக்கு என்று குர்ஆன் சொல்லுகிறது. அமல் இருக்க வேண்டும். பின்னாடி பொழுது வருவாங்க. இந்த பணம் நிறைய பேர் உறுதியா, இந்த பணம் தான் நிறைய பேர்களை மாற்றி இருக்கிறது. காசு இல்லாதப்ப கரெக்டா தொழுது வருவாரு. ஒரு நூறு இருநூறு பார்த்தா ஒரு வருஷம் காலியாயிடும். ஆயிரக்கணக்கில் பார்த்தாருனாக்கா சும்மா சும்மாவுக்கு வருவாரு. லட்சக்கணக்கு கோடி கணக்கில் பார்த்தாக்கா, லட்சக்கணக்கில் பார்த்தா பெண்ணால் பெண்ணி வர்றது. கோடி கணக்கில் பார்த்தா நானே ஒரு பேருக்கு வேலை கொடுக்குறேன், நான் எதுக்கு சொல்லணும், நான் என்ன தப்பு தெரிஞ்சிருக்கிறேன், நான் சொல்றதுக்கு. பணம் ஒருவனை வழிமாற்றத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இனமுகலியா காசு வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள். அவ் பக்கரம் மனிதியா அல்லது எப்பொழுது வறுமை வரும் என்று சொல்ல முடியாது.
வறுமை வந்துவிட்டால் உண்மையே உன்னால் நினைக்க முடியாது. பிறகு எங்கே இறைவனை நினைக்க போகிறாய்? வறுமை வருவதற்கு முன்னால் நம்ம தீர்ப்பொள். மரணம் முத்திதான். நோய் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள். எப்ப நோய் வரும்னு யாரும் சொல்ல முடியுமா? நோய் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள். நோய் வந்துவிட்டால் மனம் ஒத்துழைக்கும், உடல் ஒத்துழைக்காது. நோய் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள். அல்லது அறமன்முடம் விதான். வயோதிகம் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள். வாழ்வத்திலேயே அமல் செய்து கொள். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்வத்தில் அமல் செய்யும்? அதில் போடையா 40 பார்க்கலாம், தொழுகையா 40 மேல பார்க்கலாம். என்ன 40 மேல? 40 வரை கேரண்டி இருக்கிறதா? ஒருத்தர் ஒரு சேர்த்த முடிவு வாங்க போனாராம். 25 வயசுல நினைக்கிற முடிவு வாங்கலாம்னு ஒரு சேவை பார்த்து நம்ம வாழ்க்கையை மாற்றலாம்னு நினைக்கிறார். நினைச்சது 25 வயசுல. அப்ப நினைச்சாரு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு முடிவு வாங்கலாம். கல்யாணம் முடியுது. அப்ப நினைக்கிறாரு ஒரு குழந்தையை பெற்று முடிவு வாங்கலாம். உடனே பெற்றதுக்கு பின்னாடி நினைக்கிறாரு அவன் எல்கேஜி யூகேஜியில சேர்த்து முடிச்சு வாங்கலாம் ஒரு 3 வருஷத்துல. அப்புறம் நினைக்கிறாரு ஒரு 5 படிச்ச உடனே முடிச்சு வாங்கலாம். 5 முடிச்சதுக்கு பிறகு 10 ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு முடிச்சு வாங்கலாம். 10 நினைக்கிறாரு பிளஸ் 2 ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு முடிச்சு வாங்கலாம். பிளஸ் 2 முடிச்ச உடனே அந்த காலேஜ் முடிச்ச உடனே முடிச்சு வாங்கலாம். காலேஜ் முடியுது, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு முடிச்சு வாங்கலாம். கல்யாணத்தை பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாத்த வேற பிள்ளைய பார்த்துட்டு முடிச்சு வாங்கலாம். வேற பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்து முடிச்சு வாங்கலாம். கடைசியில 25 குடு முடிக்கிறவன் ஒரு சேக பார்க்க போன நான் 25 வயசுலயே முடிவு வாங்கலாம்னு நினைச்சேன், முடியல. இப்போ உங்கள்கிட்ட முடிவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்க முடிவு கொடுங்க. அந்த சேக் கொண்டு சொல்ல வாங்க முடிவு கொடுக்கிறேன். நேரம் கடற்கரையில கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன். முடிவு கொடுக்கிறேன் கொண்டு போய் கடற்கரையில உட்கார வச்சு 5 மணி நேரம் அடிச்சு முடிவு கொடுக்குற மாதிரி தெரியல. என்னங்க கூட்டு வந்து உட்கார வச்சு முடிவு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? அப்ப அந்த சேக் சொன்னாரு கடல் அலைகள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு முடிவு தரலாம். கடல் அணைகள் எப்பொழுது ஓயும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு முடியும். அது என்னைக்கு ஓயிருக்கு? நீங்கள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகுதானே வந்திருக்கிறீர்கள் இல்லையா? அரமன் உணர்ச்சிதான். வாழ்க்கையை சீராக்குவது என்பது வயோதிகத்தில் அந்த வாழ்வத்தில். 40 வயதுக்கு பிறகு ஒருவர் தொழுகையை எடுக்கிறாரா அவர் நரகத்திற்கு தயாராக வேண்டும் என்றார்கள். நான் வந்தார் வாலிபத்தில் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். சாப்பிடுறேன் விவாதத்தில் வந்து அரிசி வேலையில் யார் வருவார்? வாலிபத்திலேயே அவன் செய்த இறைஞன். 5வது மோசடி சட்டம்தான். மரணம் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்க. மோசி எப்போ வருவது சொல்ல முடியுமா? மோசை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா உலகத்தில்? நான் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்ன? மோசை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாருமே இல்லையா? இந்த மரணம் எவ்வளவு உறுதியானது! இன்னைக்கு சமூகம் அதையும் இழந்தாமலே இருக்கிறது. எவ்வளவு உறுதியானது இந்த உலக வாழ்க்கை! எவ்வளவு அற்பமானது தெரியல. மரணத்துக்குரியவர்களே கொஞ்சம் யோசிக்கிறோம். இங்கிருந்து ஒரு 5-6 இளைஞர்கள் சென்னையில இருந்து திருநெல்வேலி போறாங்க. மேற்பாளையத்து போகணும். 5-6 இளைஞர்கள் பிறந்து போறாங்க. நல்ல பஸ் போயிட்டு இருக்கிற வழியில டீ குடிக்கிறதுக்காக பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. இவங்க டீ குடிச்சுட்டு இருக்கும் போதே பஸ் கிளம்பிருச்சு. அந்த இளைஞர்கள் ஒருவர் சொல்றாரு நம்ம பஸ் கிளம்பிருச்சு சீக்கிரமாங்க. இவர் வாங்கியிருக்கிற டிக்கெட் வேற 500 ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபா பஸ் நம்ம பஸ் கிளம்பிருச்சுங்கிற இந்த உரிமை எங்கிருந்து வந்தது இவருக்கு? வாங்கியிருக்கிற டிக்கெட் வேற 500 ரூபா நம்ம பஸ் கிளம்பிருச்சு சீக்கிரமாங்க. நம்ம பஸ்ங்கிற உரிமையை கொடுத்தது அந்த டிக்கெட் இல்லையா? டிக்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம பஸ், டிக்கெட் இல்லாட்டி நம்ம பஸ் இல்ல. இதே மாதிரி ரூங்கிற உயிர் ரூம் என்ற டிக்கெட் இருக்கிற வரைக்கும் என் வீடு என் கடை என் சொத்து என் மக்களா எல்லாம் என்னது? இந்த ரூம் என்ற டிக்கெட் போய்விட்டா நாம போட்ட பட்டனை நம்மால் கலட்ட முடியாது. நான் போட்ட செருப்பை நம்மால் கலட்ட முடியாது. உலகம் என்பது ரொம்ப ரொம்ப அற்பமானது, ரொம்ப அற்பமானது. மரணம் என்பது ஜெயிக்க முடியாத ஒரு வெற்றி. மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. சாத்துவனத்தால் ஆட்சியால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூட. நோட்டுகளால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்க கூட.
வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் அம்மனுக்கு ஒரு ஒத்து போன்ற ஆயுதம் வீரர்களுக்கு சமமான வீரத்தில் இறந்திருக்க கூட மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவர்கள் இறந்திருக்க கூடாது. மருத்துவத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஜாலியும் சிக்கியாரும் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ் ஸலாம் இறந்திருக்க கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது. மரணத்தை உலகத்தில் ஜெயித்தவர்கள் யாருமே கிடையாது. பண்புக்குரியவர்களே, மரணம் வருவதற்கு முன்னால் அமர்ந்து ஈடுபட்டுங்கள். காசு வருவதற்கு முன்னால், வறுமை வருவதற்கு முன்னால், நோய் வருவதற்கு முன்னால், வயோதிகம் வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் அமர்ந்து ஈடுபடுங்கள். பெருமானார் சொல்கிறார்கள், அல்லது அதை தச்சால் அமைத்தா எப்ப தச்சால் வருவான்னு சொல்ல முடியாது, எப்ப கியாமத்து நான் வரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து ஈடுபடுங்கள். என்ன தெரிகிறது அமல் செய்வோமா? யோசிக்க வேண்டும். அமல் செய்தோமா? தொழுகையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இதெல்லாம் கடந்த அவதியத்திற்கு நம்ம போகும். தொழுகையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெண்ணன் பெண்ணாளி தொழுக வர்றாங்க நம்மள இல்லையா? நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. அதை பற்றிய கவலையும் அக்கறையும் நமக்கு அறவை இல்லை. நிதாவில் நம்ம அக்காணி எழுதுவாங்க, இன்னைக்கு நம்மா எப்படி தொழுக வர்றாங்க எழுதுவாங்க. ஒரு தொழுக ஒருத்தே தொழுக கெட்டு போச்சுன்னா எல்லாம் பச்சா வெச்சம் மாதிரி. இந்த பெருநாளைக்கு தொழுக வர்றாங்க, அவுட்டுக்கு பக்கத்துலதான் நின்று தொழுகிறது. என்ன அவர் வந்ததோ மாதம் கடைசியில வருவாரு, ஒரு ஜனா கொடுத்தோம்னு அடுத்த ஜனா வீட்டுக்கு இருந்தார். பட்டேசி தப்பு அவுட்டுக்கு பக்கத்துல நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு பார்த்து எப்பயுமே தொழுக வர்றவரு, ஏதோ வேலை இல்லை இவருக்கு பின்னாடி இவரே அவருக்கு தெரிஞ்சது கபில் தேவ் தான்.
கபில் சூழல் தெரியாது. கபிலே ஹஜ்ஜில் போறப்ப பார்க்கலாம், சபா மருவாவில் சொல்லி கொடுத்துட்டே போவாங்க, அஜித் மாதிரி பின்னாடி சொல்லிக்கிட்டே வருவாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்க தலைவலி வந்துடும். இவர் ஒரு சொல்லி கொடுத்து போவார், அரபியில் அவர் ஒரு சொல்லி போவார், இன்னக்க தைலம் இன்னக்க தைலம் மாலா தைலம் மாலா தைலம் மாலா தைலம். என்ன இங்க வந்துச்சு யாரு, நான் அரபியிலே எந்த விதமான ஈடுபாடும் இல்லை, மண்டுக்குரியவர்கள் இந்த தக்குவாண்ட என்ன அடிதடி என்ன சொல்லுவார்கள், நான்கு அம்சங்கள் சேர்ந்ததற்கு பேர் தான் தக்குவா. அது ஓப்பமின கலி அல்லாஹுவின் பயம் இருக்க வேண்டும் உள்ளத்தில். அல்லாஹுவின் பற்றிய பயம் இருக்கிறதா உள்ளத்தில? கொஞ்ச நேரம் அல்லாஹுவின் சிந்தனை இல்லை என்றால் என்ன நடக்கும்? குர்ஆனில் எல்லாம் சொல்கிறான், கொஞ்ச நேரம் அல்லாஹுவின் சிந்தனை இல்லை அல்லாஹுவின் பயம் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ் ஸலாத்தின் வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனில். பிள்ளைங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ் ஸலாத்தை நாங்க கூட்டிட்டு போறோம் ஆடு மேய்க்கிறதுக்கு என்று எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ் ஸலாம் நாம பதில் சொன்னதான் சொன்னாங்க, இனி அதான் யாக்கூப் வித்தியாசம், நீங்க மட்டும் கூட்டு போறேன்னு சொல்றீங்க, ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன். இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. என்ன கராசரி மனிதன் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க, அல்லாவின் பாதுகாப்பிலே சென்றுவா என்றால் நான் பாதுகாத்திருக்கேன். கொஞ்ச நேரம் சராசரி மனிதனை போட்டு சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு நாமோ பிள்ளைகள் வெளியே போகும்போது, நம்முடைய மனைவி மக்கள் வெளியே போகும்போது எப்படி அனுப்பணும்? பிரியமானில்லா போயிட்டு வரணும், அல்லாஹ்வையே பாதுகாப்புக்கு வைத்து அனுப்புகிற அழகான கலாச்சாரம் குர்ஆன் சொல்லி தருகிறது. கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை பற்றிய நினைப்பில்லை, அதனால் பிரிவு 40 வருஷம் அந்த பிள்ளையை பிரிந்து 40 ஆண்டுகள் இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அல்லாஹ்வின் பயம் அமல் தங்கி குர்ஆனின்படி அமல் செய்கிறது. குர்ஆன் நிறைய வசனத்தை கேட்கிறோம், அமல் செய்கிறோமா? குர்ஆனின்படி அமல் செய்தல் அர்ரிலாபில் கலி, குறைவானதை பொருந்திக் கொள்ளுதல். இன்னைக்கு இந்த குறைவானதை பொருந்துறதுக்கு நம்ம வரவே இல்லை. எனக்காவது குறைவானதை பொருந்திருக்கிறோமா? அது சென்னை மக்கள் குறைவானதை பொருந்திருக்கிறோமா? அப்படி பொருந்திட்டு அவர் தான் அவர் யாருமே இல்லை. அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஆசை கூட தவறில்லை, பேராக ரொம்ப தவறு. ஆசைப்படுவது கூட தவறில்லை. நான் இந்த மாணவர்களுக்கு அடிக்கடி போடுறது உண்டு, நான் ஆசைக்கு பேராசைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு நிறைய பொருளாதாரத்தை அண்ணா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தவறு இல்லை, பேராசை. நோக்கமே காசுதான், நோக்கமே நீங்கள் அறியுதான். உதாரணம் சொல்வது உண்டு, இந்த பங்களாக்கள்ல மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் நாய் வளர்ப்பாங்க. ஒரு நாய் பங்களால வந்து எதிர்பார்த்து இருக்கு. ஒரு நாய் அந்த தெருவில் போன ஒரு தொழிலாளி இந்த பங்களா நாயை பார்த்து கேட்டுக்கா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. பங்களா நாய் சொல்லிச்சு, எனக்கு என்ன சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தேவையான நேரத்தில் என்ன பிஸ்கட்டு பால் தங்கறதுக்கு ஏசி ரூமு பெட்டு, எனக்கு ஏதாவது உடம்பு தெரியுமில்லன்னா வெட்டினரி டாக்டர்னு 6 வருஷம் படிச்சுட்டு ஒரு ஆள் வருவாரு, ஊசி போடுவாரு, சரியாயிருவேன். பங்களா அந்த சந்தோஷமா வாழ்ந்துச்சு. தெருவில் போன தொழிலாய் சொல்லுங்க, என்ன பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. நான் நினைச்சா பீச்சுக்கு போய் உடனே போக முடியுமா? நான் நினைச்சா மீன் மார்க்கெட் போய் உடனே போக முடியுமா? நான் நினைச்சா இந்த ஊருக்கு வளவரில் உடனே வர முடியுமா? அப்ப இந்த பங்களா நாய்க்கு சொல்லிச்சு, வாங்க போனோம் பங்களாவில் இருந்த நாய் சொல்லிச்சா, இது பேச்சு கேட்டு எனக்கு ஒரு வாரம் அவகாசம் வேணும், ஒரு வாரத்துக்கு பின்னாடி வரேன். எதுக்கு ஒரு வாரம் இல்ல? நேற்று தான் எஜமானும் எஜமானி அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. எஜமான் பேசினாரு, எஜமானி எஜமானி அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. எஜமானி அம்மா சொன்னாங்க, நம்ம பிள்ளைக்கு நல்ல பக்கத்து தெருவில் ஒரு பாய் இருக்கிறாரு, அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நம்ம பிள்ளைக்கு நல்ல புள்ள, அந்த புள்ள நம்ம பிள்ளைக்கு ஏத்த கைய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன்னை எஜமானுக்கு வந்து சேர் போகும், யாருக்கு அந்த பையனுங்க நான் வளர்க்கிற நாய்க்கு என் பிள்ளைய கொடுத்தாலும் குடும்ப நினைவு அந்த பாய்க்கு தரமாட்டேன். நாய் சொல்லிச்சா புள்ள ரொம்ப அழகான புள்ள,
ஒரு வாரம் பொறுப்போம், கொடுத்தாலும் கொடுத்து வாங்க, ஒரு வாரம் பொறுப்போம், நாங்க கொடுத்தாலும் கொடுத்து வாங்க. அந்த அம்மா நினைச்சது ஆசை, நான் பிள்ளைங்க பக்கத்தில் உள்ள கொடுக்கலான். இவர் நினைச்சது, இந்த நாய் நினைச்சது பேரா, தனக்கு புள்ள கிடைக்கும் நினைக்கிறது பேரா, திருமணத்தை துன்யா, துன்யாவின் மீது பேரா, துன்யாவை முழுமையாக அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, அது உலகத்தில் இருப்பவர்களை ஒன்றுதான் பழக்கம் இருந்த, துன்யாவை அடைந்தவர்கள் யாரும் இல்லை. கோடி கோடியாக கோடி கோடியாக கோடி கோடியாக சேர்த்து வைத்தவர்கள் உள்ளே சென்றவர்கள் எப்படி சென்றார்கள், எத்தனை வரலாறு காண்பது, ஒன்னா எத்தனை வரலாறு. அன்புக்குரியவர்களே, அருளாவின் கல்வி அல்லாஹ் கொடுத்திருக்கிற குறைவானதையும் பொருந்தி வாழது அல்லது யோகமாகி மறு உலகத்திற்கு தயாரிப்போடு வாழ்வதில் இந்த நாடு என்ன தத்துவம். இந்த நாளையும் உள்ளடக்கியவர்கள் தான் உத்தகிகள், தக்குவா உள்ளவர்கள். இப்ப வாங்க, முதல்ல மனிதன் சிறந்தவன், மனிதனில் சிறந்தவன் அறிவாளி, அறிவாளியில் சிறந்தவன் ஈமான் கொண்டவன், ஈமான் கொண்டவர்களில் சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் தக்குவா உள்ளவர்கள். இந்த தக்குவா உள்ளவர்களுக்கு மேலுள்ள படித்தரம் தான் அவுளியாக்கள். அவுளியா கெட்ட படிப்பு பல படித்தரம் இருக்கிறது. நான் உங்களிடத்திலே சுருக்கமாக நமக்கு விளங்குகிற அமைப்பிலே சொல்வதாக இருந்தால் மூன்று ஸ்டேஜாக பிரிக்கலாம் விலாயத்தை. முதல்ல இதை நம்ம தெரிஞ்சாகணும். ஒன்று சிறப்பிலேயே வலிமலாக்கள், இன்னொன்று இரண்டாவது இறைவனால் திடீர் என்று வலிமுல்லாவாக ஆக்கப்படக்கூடியவர்கள், மூன்றாவது கத்தி. நம்முடைய சம்பாத்தியத்தால் விலாயத்தை பெறுதல் மூன்று படித்தரம் இருக்கிறது. முதல்ல பிறப்பிலேயே வலி, அவர் பிறக்கிற போதே இறைவன் வலிமலை இஸ்லாத்தை பற்றி என்ன குரானிலே சொல்கிறானே, பிறக்கும் போதே மரியமடிக்கிறார்கள் இறைநேசராக பிறந்தார்கள். அப்படி பிறக்கிறதா இருந்தா அவங்க பெற்றோர்கள் விநாயகத்தை பெற்றிருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், மார்க்க அனுஷ்டானங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்ப பிறப்பிலேயே வலியுள்ளவாக பிறக்கலாம். சின்ன பிள்ளையிலிருந்தே விநாயகர், பிறப்பிலிருந்தே விநாயகர், பிறப்பிலிருந்தே விநாயகர் இல்லையா. பிறக்கிற போதே அதுக்கு மெயின் காரணம் எழுதுகிறார்கள், பெற்றோர்கள் ஹலால் ஹராமை பேணி நடப்பார்களே, ஆனால் அந்த சந்ததிகள் ஹலால் ஹராமை பேணி நடந்தால் பிறப்பிலேயே விநாயகர் கிடைக்க வாய்ப்பு. கௌசலத்தினுடைய சந்ததி, கௌசலத்தினுடைய பெற்றோர்கள் ஹலால் ஹராமை பேணி நடந்தார்கள். மரியமலை இஸ்லாத்தினுடைய தாயார் அண்ணா ஹலால் ஹராமை பேணி நடந்தார், அதனால் அண்ணா நடப்படாதவை மரியமை கொடுத்தார். முடியாத காரியம் ஒன்று வந்த விநாயகர் என்பது
முடியும். ஹராம் ஹராமிலே பேணுதலாக நாம் இருந்தால் நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் விநாயகத்தை பெற்ற பிள்ளைகளாக மாறுவார்கள். வரியமடிக்கலாம் பிறப்பிலேயே வழி. பார்ப்பதற்காக ஒரு மாணவன் இதை கொண்டு போய் அந்த சேகத்தை கொடுத்துருங்க. போனா ஆத்துல தண்ணி நிறைய ஊடிச்சு, ஆத்துல தண்ணி புள்ள போடுது, கடப்பதற்கு பாலம் இல்ல, பரிசல் இல்ல, மடை இல்ல, எதுக்குமே இல்ல, கடுமையான தண்ணி, நீச்சடிக்கவும் முடியாது, சாப்பாட்டை போட்டு நீச்சடிச்சா என்ன ஆகும், ஒண்ணும் முடியாது. நேர கௌசலத்துல போனாரு, இப்படி நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கு, எப்படி கொண்டு போய் குடிக்கிறது. கௌசலம் சொன்னாங்கன்னா பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார்னு சொல்லு ஆத்துட்டார். ஆத்திடத்திலே போய் பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார். கௌசலத்துக்கு நாலு கொண்டாட்டி, நாலு மனைவி, 49 புள்ள. அந்த முடிவுக்கு சடக்கிறது பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார். நாலு மனைவி வச்சிருக்கிறாரு, 49 பிள்ளை இருக்குது, இப்படி சொல்லி அனுப்புறாங்களே. நேரா போய் ஆத்துட்ட சொன்னாரு, பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார், வழி பிறக்கிறது, ஆற்றை கடக்கிறார், அந்த சேகத்தை கொடுக்கிறாரு, 5 சாப்பாட்டை அவர் மட்டும் சாப்பிட்டாரு, கொண்டு வந்த பையன் முடிக்கிட்ட உட்காருப்பா, ஒரு ரொட்டி தூண்டு சாப்பிடுப்பான்னு சொன்ன, எல்லாத்தையும் வலிச்சு 5 சாப்பாட்டை ஒண்ணா முடிஞ்சிட்டார். முடிஞ்சிட்டு டிஃபனை கொடுத்து விட்டாரு. பொருட்களை இவர் ஆத்துட்ட வந்தாரு, பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார் என்று சொல்ல வழிபட மறுத்தது. மீண்டும் இவர்த்த போனாரு, போய் என்னங்க நான் ஆத்தை கடந்து போன என்ன செய்யறது. அப்ப இவர் சொன்னாரு, உண்டு ருசி அறியாதவர் வழிபட சொன்னார். நேரடியாக இது விநாயகத்துக்கான தனம். அப்ப ஹவுஸ்ல இருந்து பார்த்தவங்க, நீங்க பெற்றோர் சொல்லி 4 கொண்டாடி இருக்குது, 49 பிள்ளைங்க இருக்கு, இப்படி சொல்லிக்கல உங்க மனைவி மக்களை பத்தி. அவரு 5 சாப்பாடு சாப்பிட்டு உத்துருச்சி அறியலன்னு சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே. ஹவுஸ்ல ஒண்ணுமே பேசல. ஒரு சட்டி நிறைய தண்ணி கொண்டு வாங்கினாங்க, சட்டி நிறைய தண்ணி தலையில தூக்கி வச்சாச்சு. 2 கூப்பிட்டாங்க, 2 கையில வாழை தூக்கி கொடுத்தாங்க. வாழ் பக்கத்து தெருவில் ஒரு விழா நடக்கிறது, இவரை போய் சுத்தி காட்டுங்க, ராத்திரி ஃபுல்லா சுத்தி காட்டுங்க. ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்த தலையை கொண்டு வந்து, ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்த தலையை எடுத்து வாருங்க. ராத்திரி ஃபுல்லா சுத்திட்டு சிவூர் பிள்ளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கௌசல அவங்க கேட்டாங்க, விழா எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க. விழா எங்க நான் பார்த்தேன், என் கவனமுள்ள தலையில தான் இருக்கு. நான் எங்க விழாவை பார்த்தேன், என் கவனம் முழுக்க தலையிலும் தண்ணீரிலும் இருந்தது, அதை பத்தி கவனம் இல்லை. இப்பொழுதுதான் கௌசலர் சொன்னார்கள், நாங்களும் இப்படித்தான் உண்போம், உடுப்போம், திருமணம் முடிப்போம், எல்லாம் நடக்கும், எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும், எங்கள் கவனம் முழுக்க ரப்பாக இருக்கும் இல்லையா. அப்ப விநாயகத்திலேயே பிறப்பிலேயே விநாயகத்தை பெற்ற இந்த மனிதர்களின் இணை முழுக்க ரப்போடு இணைந்திருக்கும். எல்லா நபிமார்கள் எல்லா வழிபாடுகளின் வேலை என்னன்னா இந்த மனிதனை ரப்போடு இணைத்தல், அல்லாஹ்வின் பக்கம் இணைத்தல் தான் அவர்களுக்கான வேலை. பிறப்பிலேயே வழிவல்லாற்றின் ஒன்று. 2வது பிறநாள் விநாயகத்தை திடீர் என்று வசதி அந்த திடீர்னு வழிவல்லா வைக்கிறான். எதனால் நிறைய காரணங்கள் இருக்கிறது, 2-3 காரணங்கள் இருக்கு நான் சொல்லுவேன்.
பெற்றோர்களுக்கு ஹிதமத்து செய்வதால் உடனடி வலியுள்ளவாக மாறலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விநாயகத்தை பெற்றோர்களை செய்ய வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பெற்றோர்களை பெற்றிருக்கிற பாக்கியம் பெற்ற இளைஞர்களை இந்த பெற்றோர்களை கைவிட்டு விடாது. நான் நிறைவாக உங்களிடத்திலே சொல்லுவேன், பெற்றோரின் துவா ஒரு மனிதனை உடனடி வழியாக மாறும். திருவியும் சக்தி திருவியும் சக்தி அமைச்சுள்ளாயா அன்புக்குரியவர்களே, தாயாரே தூங்குற நேரத்தில் சொல்றாங்க தம்பி தாகமா இருக்கிற வாப்பா தண்ணி வேணும் என்று கேட்டார்கள். தண்ணீர் எடுத்து வருவதற்குள்ள அம்மா சொல்லிட்டாங்க, நம்மள மாதிரி எழுப்பி விட்டு தண்ணியை கொடுத்துட்டு படுமான்னு சொல்ற பழக்கம் எல்லாம் இல்ல. நல்ல காலிகால புள்ள தண்ணியை வச்சுக்கிட்டு கூறு காலம் தண்ணியை வச்சுக்கிட்டு அம்மா முழிக்கிற வரைக்கும் விழித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். சரி அம்மா முழிச்சிட்டோம் தண்ணி கொடுக்கலாம் என்று நின்று கொண்டே இருக்கிறார், நின்று கொண்டே இருக்கிறார். தலச்சத்தின் வேலை காலையில 4:30 அம்மா முழிச்சு பார்த்தா மையன் ராத்திரி 9:30 படுத்த அம்மா 4:30 முழிச்சு பார்த்தா மையன் தண்ணியோடு நின்று கொண்டிருக்கிறார். என் தேவையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்ததை போல, எதிர்பார்த்து பூர்த்தி செய்ததை போல என் பிள்ளையின் தேவையை நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய். பெற்றோர்களுக்கு செய்கிற இதுமத்தான் ஒருவர் உடனடி விநாயகத்தை பெறலாம். ஆனா இருக்கிற பிள்ளைகளே 60-65 மேல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு காமன் நிறைய புள்ள பேசணும்னு நினைக்கிறாங்க. பேச தயாரி இதுதான் நம்முடைய இல்லங்களில் நடக்கிற கொடுமை. பாப்பா பொண்ணு தெரிய அவர் அந்த காலத்துல நினைச்சேன் பொண்ணு தெரியாது இல்லையா கூட பாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க 65 மேல அவருக்கு என்ன தேவை? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவச்ச பிள்ளை நல்லா இருக்கணும், அவருக்கு என்ன வீடு வாக்கு தேவையா, சொத்து சுகத்தை பிரிக்கிறது தேவையா, எதுவும் தேவையில்லை. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா பாப்பா மாதிரியில உட்கார்ந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன் எனக்கு ஒரு துவாட்சி அனுப்புங்களேன், உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன் எனக்கு ஒரு துவாட்சியை அனுப்புங்களேன். அந்த பெற்றோரின் துவாவை பற்றி கீழே சென்றவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. பெற்றோர்களை மதித்து கண்ணியம் இழந்தவர்களும் உலகத்தில் யாரும் இல்லை. இப்ராஹிம் அல் கவாஸ்
நீங்க எப்படி ஹிதருக்கு நண்பராக ஆனீர்கள் என்று கேட்கிற போது இப்ராஹிமுல் ஹவாஸ் சொன்ன வார்த்தை இதுதான், என் தாய்க்கு நல்ல மகனாக இருந்தேன், என் தாயின் துவா என்னை இறைநேசராக மாற்றி வந்து சந்திக்க வைத்தது. அன்புக்குரியவர்களே, இறைநேசர்கள் நம்மை சந்திக்க வேண்டுமானால், நாம போய் சந்திக்கிறது இல்ல, இறைநேசர்கள் நம்மை சந்திக்க வேண்டுமானால், இறைநெருக்கமும் நேசமும் கிடைக்க வேண்டுமானால் பெற்றோர்களை மதித்தல் வேண்டும். இது ஒன்பது அதான் இறைநேசராக மாற்றி விடுவான். ஆனா இன்னைக்கு இதுதான் நம் சமூகத்திலே இன்றைக்கு ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. தாய் தகப்பனை மதிக்கும் பண்பாடு, மதிக்கும் கலாச்சாரம் அறவே இல்லை. டாக்டர் படிக்க வச்சிருக்கிறாரு, நடந்ததை சொல்லுகிறேன், பிள்ளைய பிள்ளைய பார்க்க போறாரு, நீங்க எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்கிறாரு பிள்ளை, என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க? அல்லாஹ் பார்க்கிறார் அந்த தகப்பனின் மனம் எப்படி உழைத்திருக்கும் இல்லையா. தாய்க்கடியோர் உலகத்தில் யாராவது உண்டா? தாய் தகப்பனை போன்ற உலகத்திலே சிறந்தவர்கள் உண்டா? பெண்கள் எல்லாம் வசனத்திலே என்று நினைக்கிறேன். அதனால தாய் தகப்பனுடைய மரியாதையை பெண்கள் புரிய வைக்க வேண்டும். தகப்பனுடைய மரியாதைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெண்கள் சொல்லித்தரணும். தாயினுடைய மரியாதைய பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆண்கள் சொல்லித்தரணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு பெண்கள் சொல்லித்தரணும், பெண் பிள்ளைகளுக்கு ஆண்கள் சொல்லித்தரணும். உங்க அம்மாவுடைய மரியாதை என்ன தெரியுமா? தாயின் மரியாதையை பற்றி தகப்பன் சொல்லித்தரவன். ஆனா நம்ம இல்லைகள் அது நடக்கிறதே இல்லை. தாயை பற்றி சொல்லிக் கொடுத்தோமா, உங்க அம்மாவை மதிச்சு நடக்கணும்பா என்று சொல்லிக் கொடுத்தோமா? அதே மாதிரி தாயார் என்னைக்காவது தகப்பனை மதிச்சு நடக்கணும்னு வீட்டில் இருக்க பிள்ளைகிட்ட சொல்றோம்னா சொல்லி கொடுக்கறது என்ன தெரியுமா? ஒப்பனை நம்பாத, அது லூஸ். வீட்டுல சொல்லி கொடுத்தா அது லூஸ். அது பேச்ச கேட்டா நீ விளக்க மாட்டேன், அது பேச்ச நான் கேட்காத, நீ உருப்பிட மாட்டேன் என்ற எல்லாம் சொன்னா பிறகு அந்த பிள்ளை எப்படி உருவாவான்? இப்ப தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விநாயகத்தை நன்றி பார்க்கிறார். இரண்டாவது அகில பைத்தை மதிப்பதால், ரசூலின் குடும்பத்தை மதிப்பதால் உடனடி விலாயத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் இல்லையா. திருமணத்தில் அல்லாஹ் அனைவத்தினத்தினுடைய அகலவைத்தை மதித்த காரணத்தினால் விலாயத்தை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். ஷேக் அகமது ஹசரமி, நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கலாம், ஷேக் அகமது ஹசரமி இவர் பெரிய வலிமுள்ளவர மாறியதற்கு காரணம் அகிலமைத்துக்கு கொடுத்த மரியாதை. ரசூலின் குடும்பத்தார்களை மதித்து நடப்பார். அவங்க வந்துட்டாங்கன்னா ரசூலின் குடும்பத்தார்கள் வந்துச்சா அவங்களை கண்ணியப்படுத்துவார், எதிர்த்து நிற்பார், மரியாதை கொடுப்பார். அதனால் அல்லாஹ் கொடுத்த பரிசை அவர்களுக்கு கனவிலேயே உடனடியாக ஒரு நாளில் வழி அகிலமைத்தை மதித்ததால் அல்லாஹ் விநாயகத்தை கொடுப்பார். ஜுனைதுல் பக்தாதி எப்படி வெளியானாரு? இன்றைக்கு நீ தோற்க வேண்டும், உனக்கு சன்மானம் பெருமானார் விளக்குவார்கள். தோற்று போனார்கள். மல்யுத்த மாவீரர் ஒரு சின்ன ஆழ்த்தை அறிவாங்குகிறார். தோற்றார் அன்று இரவு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்ணியப்படுத்தியதால் உண்மை ரப்பு கண்ணியப்படுத்துகிறான் என்றார்களே. அகலபைத்தை மதிக்கிற பண்பாடு வேண்டும். மூன்றாவதாக எத்தீம்களை மதித்தார். உடனடி எத்தீம்களை ஒருவர் தாங்கினால் உடனடி வழி, உடனடி வழி. பெற்றோர்களை எடுத்துக் கொண்டார், தகப்பனை எடுத்துட்டான். அந்த இடத்தில் அவன் நிற்கிறான் வளர்க்கிற பொறுப்பை. அந்த எத்தீமை ஒருவர் ஆதரிக்கிற போது உடனடியாக வலியுறுத்தாமல் ஆதரிக்கிறார். முத்திரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் முத்ரி, புகாரி முஸ்லிம் இருக்கா இல்லையா, அந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் முத்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இவங்க இறந்து போயிடுறாங்க 30 வயசுல. அப்ப அவங்க மனைவிக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஏறத்தாழ 20-22 வயசு. ரெண்டு பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை கையில பிடிச்சிட்டு முத்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி
தலைவர்களிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், எத்தீமான பிள்ளை இருக்கு, என் கணவர் இறந்து போயிட்டாரு, எங்களுக்கு இரவு நேரம் ஆகிவிட்டது, அடைக்கலம் கொடுங்கள், ஏதாவது வேலை கொடுங்கள் என்று கேட்க அந்த ஊர் தலைவர் முஸ்லீம் சொன்னார், புர்கா போட்டு வந்ததுனால முஸ்லீம் நான் எப்படி நம்புறது, அதெல்லாம் முடியாது அனுப்பினார். அந்த பெண்மணி இரண்டு பிள்ளைகளை என் கையில வைத்துக் கொண்டு மதி நெருப்பு வணங்கியினுடைய வீட்டுக்கு சென்று கலவை தட்டி இரவு நேரத்தில் எங்களுக்கு அடைக்கலம் அடைக்க வேண்டும், ஏதாவது வேலை கொடுக்க வேண்டும். நெருப்பு வணங்கியின் உள்ளத்தில் இறக்கம் இருந்தது. உள்ள வீட்டுக்குள்ள அனுப்பி உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தூங்க வைங்க, தங்க வைங்க, நாளை காலை ஏதாவது வேலை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். அன்று கனவில் கண்மணியில தூணுவாகி செல்லல்லாக அழைப்பு செல்ல மன்னவர்கள் இஸ்லாமிய தலைவரின் கனவிலே தோன்றுகிறார்கள். தோன்றி இஸ்லாமிய தலைவரின் கனவிலே தோன்றி சொர்க்கத்தை காட்டி சுற்றி பார்க்க சொல்லுகிறார்கள். அந்த தலைவர் சொர்க்கத்தை எல்லாம் சுற்றிட்டு பார்த்துட்டு வந்து இது யாருக்கு கேட்டாரு, இவ்வளவு அழகா இருக்குதே என்று சொல்றோம், இது யாருக்கு, கலப்பற்ற முஃமினுக்கு இறைவன் வைத்திருக்கிறார், நானும் கலப்பற்ற முஃமின் தானே அப்படின்னு அந்த ஊர் தலைவர் கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், நீ முஃமின் என்பதற்கு என்ன அடையாளம் கேட்டார். நேற்று ஒரு பெண்மணி வந்த போது முஃமின் முஸ்லிம் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டாய், நீ முஃமின் என்பதற்கு என்ன அடையாளம். பெருமானார் காட்ட உன்ன ஓடினார் 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 எங்கே இருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய குடும்பம், முத்திரிப்பின் குடும்பம், மஜூசியின் வீட்டில் இருப்பது தெரிகிறது. ஆயிரம் திருகத்தை கொண்டு போய் மஜூசியிட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். மஜூசி சிரிக்கிறார், ஆயிரம் திருகத்திற்காக சொர்க்கத்தை நான் விட்டுக் கொடுக்க முடியுமா? நேற்று பெருமானார் என் கனவிலே தோன்றி இந்த சொர்க்கம் உனக்குத்தான் என்றார்கள், நான் எதற்கு என்று இந்த யதீமான பிள்ளைகளை தூக்கியதா, நீ வளர்ப்பதா, நீ அடைக்கலம் கொடுத்த ஒரு நாள் அடைக்கலம் கொடுத்ததா, உன்னை ரப்பு தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதற்கு காரணமாக சொர்க்கத்தை கொடுத்து தீமை சுமந்ததா. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம உறவுகள்ல எத்தனை யத்தீம் சுமந்தோமா, கவலைப்பட்டோமா? இல்லை. உடனடி விநாயகத்திற்கு பெருமானார் காட்டிய வழிகள் யாரும் நாலாவது ஒரு வழியையும் நான் சொல்லுவேன். இந்த தாரிமுள்ளில், இந்த தாரிமுள்ளில் இருக்கிறாங்களே, மார்க்க கல்வியை கற்பவர்களுக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையும் சிறப்பாக்குவான், விநாயகத்தையும் கொடுப்பான், மறு உலகத்திலும் சிறப்பை கொடுப்பான். இந்த ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் கல்விக்கு வைத்திருக்கிறான். காரணம், அவன் கல்வியை காலல்லா காலரசூல் குர்ஆனிய கல்வி அவனுக்கு சொந்தமானது. அவன் கல்வியை படிப்பதற்கு அவன் நாடியவர்களை தேர்வு செய்கிறான். எல்லாரும் போய் படிக்க முடியாது, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எட்டு வயசுல ஏழு வயசுல இப்படி சுப்பா போட்டு அரங்கத்தோடு உட்கார்ந்து வரலாம், நம்ம பிள்ளைங்க உட்கார்ந்து வாங்களா, அல்லாத தேர்வு மனிதர்களின் தேர்வல்ல. நம்ம சக்கிபுல்பள்ளி ரஹமத்துல்லாஹித்தாலா வறுமை, கடுமையான வறுமை, அன்னையிலிருந்து இன்னைக்கு மகளுக்கு வறுமைதான் இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் ஒரு சுகம் வைத்திருக்கிறான், அதில் ஒரு சுகம். சகிக்குள் பல்கிராமத்துள்ள வருக இல்ல, சாப்பாடு இல்ல, மனைவி மகள் எல்லாரும் தான் சாப்பிடாம ஒதுக்கி சகிக்குள் பல்கிராமத்துள்ள அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிடலாம்னு உட்காரும் போது ஓதிக்கொண்டிருக்கிற மாணவர் காத்தபுள்ள தம்பி சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. தம்பி சாப்பிட்டியா என்று கேட்கிறவர் இல்லை, உட்கார் சாப்பிடு என்று மாணவரை அமர வைத்து உணவு கொடுக்கிறார்கள். மாணவர் காத்துட்டு சாப்பிட்டு உள்ள இருக்கிற மனைவி கேட்டாங்க, நாங்க சாப்பிடாம பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடாம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்க மாணவர்களுக்கு உங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க. சக்திக்குள் பல்கிற மக்கள் சொன்னாங்க, நாடுக்குள்ளவெங்களுக்கு உதவி செய்கிற போது ரப்பின் உதவி உடனடியாக வந்துவிடும் என்று ரசூல் சொல்லியிருக்கிறார். மாணவர்களுக்கு
உணவு கொடுக்கிற போது உதவி செய்கிற போது ரப்பின் உதவி நேரடியாக வந்துவிடும் என்று சொல்லி இருக்கிறாங்க. சொல்லி இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அரசர் பவனி வருகிறார், அந்த ஊர் வழியா வந்துட்டு இருக்கிறாரு திருவழியா. அரசருக்கு கடுமையான தாபம், தண்ணி கொத்துவாங்க. சக்கீர்புல் பல்கி வீட்டுல போய் தண்ணி கேட்கிறாங்க. வறுமையான வீடு, அவர் மலைய கோப்பையில தண்ணி கொடுத்து விடுறாங்க. அரசர் தண்ணியை குடிச்சிட்டு கோப்பையை பாக்குறாரு. தனக்கு பதரமான நீர் கொடுத்து அந்த குடும்பத்தில் வறுமை தெரிகிறது, கோப்பையில வறுமை தெரிகிறது. பார்த்துட்டு அரசர் ஒரு தங்க காத்தி கொண்ட கோப்பையில கூட வந்தவங்க தங்கமும் வெள்ளியுமா போடுறாங்க. கோப்பை நிறைஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ள கோப்பை செல்கிறது, வீட்டுக்குள்ள கோப்பை செல்கிறது. இதை பார்த்த தக்கீக்குள் பண்ணி மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க. மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, பார்த்தாயா என்ற அப்பை, பார்த்தாயா என்ற அப்பை, இப்பொழுதுதான் ஒரு மாணவருக்கு உணவு கொடுத்தேன் என்ற அப்பை, பார்த்தாயா கோப்பை நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார், தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்ற அப்பை, பார்த்தாயா நீனா வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாலும் செல்வம் குறையா என்ற அப்பை, பார்த்தாயா அன்று இரவு சக்தி குறிப்பில் கிராமத்தில் கண்மணி நாயகத்தை கடவிலை காடுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த தாலிபுக்கு நீங்கள் உணவு கொடுத்ததால் ரப்பு உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், ரப்பு உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உங்களுக்கு உதவியதால் அரசனையும் அல்லாஹ் வழியாக்கிவிட்டான், நேசனாக்கிவிட்டான். அப்ப வகுப்பில் உடனடியாக விநாயகத்தை பெறுவதற்கு பல தரஜாக்கள் இருக்கிறது. அந்த யோக்கியமானது இந்த நாளும் என்ன நாளுங்கிறதையாவது மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், எடுத்து சென்றுங்கள். முதலாவது பெற்றோர்களுக்கு நிறுவனத்தை செய்வது, இதனால விநாயகத்தை பெற்றலாம். இரண்டாவது அகிலமை ரசூலின் குடும்பத்தார்களுக்கு கண்ணியம் செலுத்துவது. மூன்றாவது எஸ்டீம்களை கையில் எடுப்பது, எஸ்டீம்களை கையில் எடுப்பது. நாலாவது தாழ் கொள்கை ஒன்று உதவி செய்தல். அல்லாஹ் அக்பர், பெரியவா. இன்னைக்கு சமுதாயம் அதை உணரவே இல்லை. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா முதல் உணவு இந்த பிள்ளைகளின் உணவாக நீங்கள் செய்து பாருங்கள். நான் பெருமையோடு சொல்லுவேன், செய்து பாருங்கள். அதில் இருக்கிற பறக்கத்தை கண்டிப்பாக உணர முடியும். இவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறு இல்லை. மூன்றாவது விலாயத்தின் தரஜாவில் கட்டிடுதல் சில அமல்களை செய்வதால் விலாயத்தை பெறலாம். அது எந்த அமல்கள்? அல்லாஹ் அக்பர், நிறைய அமல்கள் இருக்கிறது. அது சுருக்கமாக சொன்னார் 24 அம்சம். இந்த அம்சங்கள் இருந்து அவர் வழிவிடலாம். 24 அம்சம் விலாயத்திற்கான தரஞ்சா. இந்த 24 மிக சுருக்கமாக நான் சொல்லப் போகிறேன். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சம்பாதிப்பதற்கான அத்திவாரம், ஒரு கட்டடம் வேணும்னா அதுக்கு அத்திவாரம் வேணும், அதுக்கப்புறம் பில்லர் வேணும், மேல சீலிங் வேணும், பூச்சி வேணும். அப்ப விநாயகத்தை சம்பாதிக்க வேண்டுமானால் அதற்கான அத்திவாரம் என்னன்னா இருக்கணும். ஒவ்வொரு நாள் அண்ணன் அழுகணும், தான் செய்த தவறை எண்ணி பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்னைக்காவது அழுகிறாங்க, சிரிப்புக்கு தான் முன்னுரிமையை தவிர அழுகைக்கு முன்னுரிமை இல்லை, சௌபாவே இல்லை. நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி அழுது இருக்கிறோமா? ரப்பல் ஆலமீன் தெரியாமல் செய்திருக்கோம் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் ரெண்டு சொட்டு கண்ணீர். பொதுவாகவே ஒரு அரசரை பார்க்க போறோம், யாரையாவது பார்க்க போறோம்னா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி போமா இல்லையா? சொந்தக்காரங்களை பார்க்க போறோம்னா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு கொடுக்கலாம் என்று வாங்கி போமா இல்லையா? அல்லாட்ட இல்லாததை கொடுத்து வாங்குதல், அல்லாட்ட என்னங்க இல்லை, அல்லாட்ட கண்ணீர் இல்லை, அல்ல
கண்ணீர் இல்லை. இந்த கண்ணீரை கொடுத்தால் என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கலையா? ரெண்டு தொட்டு கண்ணீர் அத்தனை பாவத்தை அழிக்கும், அணைத்து விடும். தண்ணீரில் தான் இருக்கிறது, ஆனால் ஒட்டாமல் இருக்கிறது.
துன்யாவில் தான் இருப்பார்கள், ஒட்டாமல் இருப்பார்கள். நீ உப்பு கடலில் தான் இருக்கிறது, ஆனால் நீரில் உப்பு ஒட்டுவது இல்லையே. கடல் உள்ள உப்பு, உப்பு தண்ணீர், உப்பு உருவாகிற இடம், ஆனால் அந்த மீனில் என்றைக்கும் உப்பு ஒட்டுவதில்லையே. இதை கொண்டுதான் வடிவுள்ளாக்கள் உலகத்திலே வாழ்வார்கள், ஆனால் உலகம் அவர்களை ஒட்ட தக்குவாங்க. அஞ்சாவது கனகா, உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். அல்ல எவ்வளவு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லா, உள்ளதை கொண்டு போதுமாக்கும் தன்மை இருக்கும். ஆறாவது அத்தஸ்லீம், அல்ல கொடுத்ததை ஏற்றுக்குவாங்க. இந்த தஸ்லீம் என்பது இருக்கிறதே, மையத்தை எப்படி ஏற்றுக்குமோ அப்படி ஏற்றுக்குவாங்க. தன்னை ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹ் இந்த ஒப்படைக்கிறது மூணு வகை இருக்கு. மருத்துவத்தை போய் இவர் தன்னை ஒப்படைப்பார். இந்த ஒப்படைக்கிறது ஒரு 50% தான் இருக்கும். மருத்துவத்தை போய் ஒப்படைக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்பார, எல்லாத்தையும் கேட்க மாட்டார். அது இன்னைக்கு இருக்கிற மாதம் மருந்து மாத்திரையெல்லாம் ஒரு அழகா எழுதி இருந்தால், மருந்து வாங்கினால் மரணம் இலவசம். இந்த பத்திரிகையிலேயே மருந்து வாங்கினால் மரணம் இலவசம். ஏன் மாத்திரை பேர் வச்சிருக்கான் தெரியுமா? மருத்துவரை நம்புவது 50%, குடத்தை தாயை நம்புவது 75%, ஆனால் மையத்தை குடுப்பாட்டுவரை நம்புவது 100%. மையத்தை அப்படியே நம்புவோம், எப்படி திரும்பினாலும் திரும்புவோம் இல்லையா. இது மாதிரி வடிவுள்ளாக்கில் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். இன்னொன்னு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி, இன்னொன்னு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி, எப்படி இருக்கீங்க அல்லாஹ் எப்படி நாடுறான் அப்படி இருக்கீங்க அப்படின்னு, நீங்க எப்படி இருக்கீங்க அல்லாஹ் எப்படி நாடுறான் அப்படி இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நம்மள சில பேரு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அல்ஹம்துலில்லா சொல்லி பழக்கமே இல்லை. எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கு, எப்படி வியாபாரம், ஏதோ போகுது, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க, ஏதோ இருக்கிறாங்க. வாழ்க்கையில இவன் ஜெயிக்கவே முடியாது. இவன் வெளியில இருக்கிறது கவரத்தாத்த இருக்கிறது ஒண்ணு இல்லையா. நாம் என்ன நினைக்கிறோமோ சொல்லுகிறோமோ அதைத்தான் நல்லா நடைமுறைப்படுத்துவார். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த ஆர்வம் விநாயகத்திற்கான அடித்தளம். சம்பாதிக்க வேண்டும். அண்ணாவர்களுக்கு கல்யாணத்தை கொடுத்தார், என்ன கேள்வி கேட்டால் சொல்வாங்க. அவங்க வரலாற்றில் ரொம்ப அழகான வரலாறுகள் நிறைய உண்டு. 9 வயசு அபாயஜி பிஸ்தாமிக்கு, 9 வயசு ஒரு யூதன் தலைவர் நேரம் உட்காந்துக்கிட்டான். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா, எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னா நான் முஸ்லீமா இருந்தேன், பதில் சொல்லல நீங்கெல்லாம் யூதர்களாக மாற வேண்டும். எல்லாம் பெற்றாம உட்காந்துருக்காங்க. சின்ன பையன், 9 வயசு பையன் அபாயஜி பிஸ்தாமி எந்திரிச்சாங்க. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன், ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா, கேட்கிற ஆள் நிக்கணும், பதில் சொல்றவர்தான் உட்காரணும். நீ கீழே இறங்குறாங்க, கேட்கிற ஆள் நிக்கணும், பதில் சொல்றாதான் உட்காரணும். மேல போய் உட்காந்து யூதர் கேள்வி கேட்கிறாங்க. 1 உண்டு 2 இல்லை 2 உண்டு 3 இல்லை 3 உண்டு 4 இல்லை 4 உண்டு 5 இல்லை இப்படி 99 உண்டு 100 இல்லை. இது என்ன, இது வரிசையா, யாராவது பதில் சொல்ல முடியுமா? அவையெல்லாம் திணறி போயிருக்கிறது. அபாயஜீர் பிஸ்தாமி இருந்து ஒன்னு அழைத்துக் கொள்ளவே இல்லை. இறைவன் ஒருவன், ரெண்டு பேர் இல்லை. இரவு பகல் 2 தான், 3வது 1 இல்லை, 3 உண்டு. உலகம் அழிகிற போது 1 தான் பாக்கியாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய அருள் பாக்கியாக இருக்கும், குருசு பாக்கியாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய களம் பாக்கியாக இருக்கும், பாக்கி எல்லாம் அழிஞ்சு போயிடும். 4 உண்டு வேதங்கள் 4 5 1 கிடையாது, 5 உண்டு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற மருந்துகள் 5 6வது கிடையாது, இறைவன் உலகத்தை படைக்க தேர்ந்தெடுத்த 4 6 7வது கிடையாது, வானம் பூமி 7 8வது கிடையாது, சொர்க்கம் 8 9வது கிடையாது, சாலைகளை ஒட்டகத்தை கோத்தவர்கள் 9 பேர்கள் 10வது கிடையாது. ஒருத்தர் குர்மானி கொடுக்கவில்லை என்றால் கட்சியில அங்க 3 நாள் நோம்பு வைக்கணும், இங்க வந்து 7 நாள் நோம்பு வைக்கணும், 10 நோன்புதான், 11வது கிடையாது. இப்படியே பதில் சொன்னாங்க. அந்த யூதன் மெஹராபில் இஸ்லாத்தை கல்வினார். இது கட்சி. 2வது மன்னிக்கிற மனோபாவம், மன்னிக்கிற மனோபாவம்.
இறைநேயர்கள் யாரையும் பழிவாங்குவதில்லை. அவங்க மன்னிச்சிருவாங்க, ஆனா கஃபார் பண்ணிக்க முடியாது. அவங்க பொறுத்துக்குவாங்க, இறைநேயர்கள் பொறுத்துக் கொள்வார்கள், கஃபார் தாங்க முடியாது. எத்தனை வரலாறுகளை தாங்க சொன்னேன். கடுமையான மழைக்காலம், இப்னுடைய மித்ரி ஒரு நபர் கருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. புதுமண தம்பதி ரெண்டு பேர் அந்த வழியா போயிட்டு இருக்கிறாங்க. புதுமண தம்பதி இவங்க போட்டிருக்க செருப்புல இருந்து கேட்டு நீ தெரிஞ்சு மனைவியின் மீது வந்து விடுகிறது. அன்பதான் கல்யாணம் பண்ணி புதுசா இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பாத்த இருக்கும் கல்யாணம் பண்ண புதுசுல கொண்டாடி மேல அது இல்லையா? எவ்வளவு பார்த்தோம் என்னுடைய மித்திரி ரொம்ப சொல்ல அவனுடைய கேட்டு நீ பட்ட உன்ன அந்த மனைவி மீது பட்ட உண்டை கணவனுக்கு கோபம் வந்து செருப்பு எடுத்து சிம்மோனி மித்திரியின் கன்னத்தில் அரைந்து விடுகிறார்கள். சிம்மோனி மித்திரி எப்பயுமே இறைநேற்றில் இருந்தா பழி வாங்குறது இல்லையே, அடிய வாங்கிட்டு போற. அடுத்த தெருவுல ஒரு ஆள் அல்வா கடை திறந்து வச்சிருக்கு, இனிப்பு கடை. யாராவது பெரிய மனுஷன் வந்தா பிரியாவே இனிப்பு கொடுக்கணும், அவருக்கு கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாரு. சிம்மோனி மித்திரி அந்த வழியா போறாங்க. அப்போ வரவேற்பு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு பாயாசம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் இனிப்புலாம் கொடுங்க. முதல் தெருவில் ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், அடுத்த தெருவில் ஒருவன் அல்வா கொடுக்கிறான். என்னடா ரப்பே ஒரு நாடகம்! முதல் தெருவில் செருப்பால் அடிக்கிறார், அடுத்த தெருவில் அல்வா கொடுக்கிறார். சொல்லி முடிக்கல, அல்லாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்தார்கள், பெரியவனை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னமா நடந்தது? இல்ல உங்களை அடிச்சுட்டு நானும் என் வீட்டுக்காரன் போனோமா, படியில ஏறுகிற போது, வாசப்படியில ஏறுகிற போது கால் தட்டியது, என் கணவர் கீழே விழுந்தார், தலை அடித்து இறந்து போய்விட்டார். இப்பொழுதுதான் சிம்மோன் பேசினார்கள், அம்மா உன் மீது கொண்ட காதலால் உன் கணவர் என்னை அடித்தார், என் மீது கொண்ட காதலால் என் இறைவன் உன் கணவரை அடித்து விட்டான். இதுதான் இறை காதல். அல்லாஹ்வுக்காக நன்மை அர்ப்பணிக்கிற போது, கொடுக்கிற போது அப்பால் தாங்க முடியாது. பொறுமை ஒன்று மாணவர்கள் சீடர்கள் எல்லாம் கூட்டி போறாங்க. நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு, நாலு நாள் ஆச்சு. ஒரு மரத்தடியில போய் படுத்திருக்கிறாங்க. எல்லாம் எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு இவங்க மட்டும் நூற்றிலோ 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 லோகங்களோ உலக குடும்பத்தை இல்லாம ஒரே சிக்கல் சத்தம் போட்டுட்டு செய்யறாங்க. அதுல ஒரு மாணவர் வந்தாரு, வந்து பக்கத்துல உட்காந்து என்ன அனுப்புறீங்களா, அல்ல குடும்பத்தான அனுப்புறீங்களா, சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு, சார போறோம் மூத்தாவ போறோம், அனுப்புறீங்களா 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 சொல்லிட்டீங்களே, இல்ல இல்ல இன்னும் இல்லையா போறீங்க சீக்கிரத்தீங்க, இன்னும் இல்ல இன்னும் இல்ல இன்னும் இல்லையா. அப்பதான் இன்னொரு முஸ்லிம் முதல்ல சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அதிகாரிகளை பிரியப்பட ஆரம்பித்தால் கடுமையாக சோதிப்பான். அந்த சோதனையில் அல்லாஹ்வின் பக்கம் மீறுகிறாரா என்று பார்ப்பான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஐயப்ப நிகழ்ச்சலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14 ஆண்டுகள் சோதனை கொடுத்தார். 14 வருஷம் கடுமையான சோதனை. அதற்கு பிறகு 28 ஆண்டுகள் சந்தோஷமாக இருந்தார்கள். நாங்கள் கஷ்டப்பட்டேன் 14 வருஷம் கடுமையான கஷ்டம். அந்த கஷ்டத்தில காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐயூபே எப்படி இருக்கிறார் என்று கேட்பான். நான் ஆரோக்கியம் பெற்று 28 வருஷம் ஒரு தடவை கூட கேட்கவே இல்லை. ஐயோ நீ எப்படி இருக்கிறாய் என்று நான் கேட்கவே இல்லை. என்ன நடந்துட்டே இருக்கிறான்
அப்ப நாலுதான் நம்மை பட்டினி போடுகிறான் என்றார். ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை என் ரப்பு பார்க்கிற போது நான் எப்படி என்னால் என்றால் சொல்வது? அதனால் தான் அர்த்தம் தெரியலாம், அர்த்தம் தெரியலாம், அர்த்தம் தெரியலாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அடுத்து அந்த அசை பொருந்தி வாழுதல். நீங்க அந்த அசை பொருந்தி வாழ்கிறோம், அவனுடைய சட்டங்களை பொருந்தி வாழ்கிறோம். மட்டும்மல்லாமிடத்திலே செல்கிறது. நற்பண்புகள் இதையெல்லாம் யார் சம்பாதிக்கிறாரோ அவர் விநாயகத்தினுடைய துணைக்கு வருகிறார். விநாயகத்துக்கான சீலிங் இன்னொரு ஆறு விஷயங்களை கொண்டெல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார். பந்தாவை அறியுதல் மாரிபத்துல்லா. இன்னைக்கு நம்ம அண்ணாவை எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்ம நண்பனை தெரிஞ்ச அளவுக்கு அண்ணாவை தெரிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுக்கு அண்ணாவை பற்றி என்ன தெரியும் சொன்னா நாலு வார்த்தை தெரிஞ்சிருவாங்க. அண்ணா அம்மா குடிச்சு போச்சு. அண்ணாவை பற்றி அவனுடைய ஆளுமை, அவருடைய வல்லமை, அவருடைய இளைய அவசரங்களை தெரிஞ்சிருக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே என்ன அண்ணாவை பற்றி நம்ம என்ன வச்சிருக்கோம்னா நம்ம வீட்டு தரகர் அண்ணா. நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கணும். எல்லாம் பிளஸ் டூல பாஸ் ஆயிட்டா உனக்காக அப்புளான 25 ரொட்டி சுட்டு கொடுத்தவேனே பாவம் அண்ணா பசியோட பார்த்துருக்கான் பாருங்க. இவர் 25 ரொட்டி எதிர்பார்த்து பாஸ் ஆயிட்டா இல்லையா? அப்ப தேவைக்கு மட்டுமல்ல அழைக்கப்படுகிறேன், தேவைக்கு மட்டும் அழைக்கப்படுகிறேன். இது வரப்பின் வேலை நிதாவின் அழகாக எழுதுவார்கள். ஒரு ஆளு கப்பல்ல போயிட்டு இருந்தானா, கடுமையான ஆட்டம், நல்லா எப்படியாவது காப்பாத்திட்டேன்னு என் வீட்டை விட்டு தர்மத்தை கேட்டேன். என் வீட்டை விட்டு உனக்காக தர்மத்தை கேட்டேன். அல்ல என் சொல்றதை கேட்டு சரி மாவு குழந்தை போடணும்னு காப்பாத்தி விட அல்லாவுக்கு கோல்மால் பண்ணுவானா இல்லையா? சரி சொன்னா சொன்ன சத்தியத்தை நான் நிறைவேற்றுறேன். ஆனா வீட்டை விற்கிறான், இந்த வீட்டின் விலை 1 ரூபா. இந்த வீட்டை வாங்கணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பூனை 1 கோடி ரூபா. பூனையை வாங்கினா தான் வீடு தருவேன். வீடு தேவை ஒருவருக்கு 1 கோடி 1 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. அப்ப அண்ணாட்ட சொல்றான், ரப்பே நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் பத்தியா, வீட்டை என்ன விலைக்கு விற்கிறோமோ அதை உனக்காக தர்ம செஞ்சேன். 1 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 1 ரூபா கொடுக்காதே ரப்பே. அண்ணா ஏமாற்றுகிற வேலை நிறைய நடக்கிறது. ஒத்தி கூடாது. ஆனா இன்னைக்கு நம்மால் எப்படின்னா அண்ணாவை ஏமாத்துறதுக்காக அதிக அட்வான்ஸு கம்மியான வாடகை கேட்குற அந்த பாவம் உபயோகிட்டு இருக்காங்க. அந்த பாவம் சொல்லிட்டு இருக்காரு. அல்லாவோடு போர் செய்வதற்கு சமம். இன்னைக்கு நிர்பந்தத்துக்கெல்லாம் வாங்கினா என்ன செய்யறது? இங்கெல்லாம் பார்க்க முடியுமா? அல்லாஹ் அப்ப அல்லாஹை பற்றி அறியாத சமூகமாக இருக்கிறது. அப்ப விலாயத்திற்கான என்னன்னா அல்லாஹை அறிவது, அவன் சட்டங்களின் மீது உறுதியாக எப்படி நம்பிக்கை கொள்வது, சுக்குர் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞாபகத்துக்கு நன்றி செலுத்துவது. எவ்வளவு ஞாபகத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்னைக்காவது அல்லாஹ் சுக்குருக்கு சொல்றான். அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞாபகத்துக்கு ஒன்றாக இரண்டா இந்த அவுத்து ஞாபகம் அல்லாவுடைய ஞாபகத்தை என்னன்னா எண்ணி முடிக்க முடியாது என்கிறார் ரபுல் ஆலமீன். நம்ம தாஜினா ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். அந்த நம்ம தாஜி பல்லே இந்த பல் எத்தனை கிலோ கறிய சாப்பிட்டுருக்கு, எத்தனை கிலோ எலும்பு கிடைச்சிருக்கு, எவ்வளவு மீன் சாப்பிட்டுருக்கு. பக்கத்திலே பார்த்துக்கொண்டே இருக்கிற நாவை நன்றி சொல்ல உனக்கு மனமில்லை என்று நாவை பார்த்து கேட்கிறார்கள். பார்த்துக்கொண்டே இருக்கிறாயே, நன்றி சொல்ல மனமில்லையா? இதையும் தாண்டி தாண்டி பேசுவார். நான் அடிக்கடி சொல்வது இந்த சாதியின் வரலாறுகள், நீங்க சாதியின் வரலாறு இப்ப தமிழ்ல வந்திருக்கு, நிறைய படியுங்கள். நிறைய உடாக கறிவாய் போவார் சாதி, பாவம் ரொம்ப ஏழை, 6 மாசத்துக்கு ஒரு கதை கறிவாங்க வருத்தாரு. கறி வாங்கிட்டு போனா ஒரு கடுகு கவிக்க முடியும் தெரியும்.
நம்மளா இருந்தா உடனே கறிய முடிஞ்சது பார்ப்போம், இல்லாட்டி ஒரு பத்வா செஞ்சுடுவோம். இந்த கழுகு கரண்ட்ல அடிபட்டு சாத இனிமேல் நம்ம கறிய குடிச்சு பத்வா செஞ்சு விடுவோம். ஆனா நம்ம சாதி என் மூலமாக இறைவன் உணவு கொடுத்தானே இந்த கழுகு கழுவும் தெரியுமா? கழுவுத்திருந்தா சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சாதி வீட்டுக்கு சென்றால் மனைவி கறியை கழுவி கொண்டு இருக்கிறார். என்னமா கறியை கழுவு சொல்லிட்டு போச்சு, நீ கழுவிட்டு இருக்கிறியே மணிக்கு சொன்னார்கள். இல்ல நம்ம வீட்டுக்கு மேல ரெண்டு கழுகு சண்டை போட்டுச்சு, வாயில இருந்து கீழே ஒழுங்கு எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு மேல சண்டை போட்டுச்சு, புரிஞ்சு எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். இப்ப அண்ணா கூடத்திலே சாதி பேசுவாங்க. தப்பி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் முறை உன்னை நான் மறந்து போகிறேன் ரப்பே, உன்னை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல, ஆனால் என்னை மறக்காத ரப்பே. பாவசாதி பாவசாதி ஆறு மாசம் ஒரு கை வாங்குறாரு என்று மறக்காமல் என் வீட்டுக்கு அனுப்பி வைத்த ரப்பே உனக்கே எல்லாம் அப்படி நாம எல்லாம் மறக்கிறோம். நம்மை அந்த மறக்கவே இல்லை. நம்ம கடைக்கு வாடிக்கையாளர், நமக்கு தேவையான சம்பந்தம், நமக்கு தேவையான புள்ள, நமக்கு தேவையான அறிவு, நமக்கு தேவையான சாதுகளும் எல்லாத்தையும் நாம மறந்து மறந்து போறோம். அப்ப அவன் நம்மை மறக்காமல் 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 அனுப்பி கொடுக்கிறானே, அந்த ரப்புக்கு நன்றி செய்வோமா? விநாயகத்திற்கான தெரிஞ்சா நன்றி சுகம். அடுத்தது சகாபிய அல்ல கொடுத்தத கொடுக்கணும். அல்ல நமக்கு கொடுத்தது நம்ம வச்சுக்கிறது இல்லையா? உலகம் என்பது ஸ்ட்ரெஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ல பயன்படுத்தலாமே தவிர ஞானம் அனுபவிக்கலாமே தவிர கொண்டு போக முடியாது. பெரிய பகலாவுக்கு சொந்தக்கார மோத போனோட கவசம் இருந்து போயிருவாங்களா? போக முடியாது. அல்ல கொடுத்திருக்கிறதே பிறருக்கு கொடுப்பதற்காக தான். இவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். அல்ல கருப்புதான் அதனால சகோகிய கொடுக்கும் தன்மை வழிபாடுகள் யாரும் நடக்கிற வழியிலே இல்லை. அப்படி சொல்லி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது இதுக்கு அவங்க வாழ்க்கையில் உண்மை இருக்கும். போய் அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே நினைக்கவே நினைக்க உண்மை இருக்கும். அந்த நப்பின் போராட்டத்தில் கூட உண்மை இருக்கும். உண்மை போயிட்டே இருக்க தப்பக்கும் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருப்பார்கள். தப்பக்கும் அடுத்து அதுக்கான பூச்சு விநாயகத்துக்கான பூச்சு முன்னாடி நம்முடைய பெண்களுக்கெல்லாம் இருந்துச்சு. சாப்பாடாக்கும் போது சாப்பாடு கொடுக்கும் போது திக்ரு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பாட்டுக்களிலேயே வாழ்க்கை கூடிக்கொண்டிருக்கு. நாம் எல்லாம் பாட்டாகவே இருக்கிறது. திக்ருக்கு இருக்கிற மகிமையை கொண்டு உலகத்தில் எதுவுமே இல்லை. நினைச்சதையெல்லாம் நடத்தலாம் திக்ரை கொண்டு. மதுரையிலே அடங்கி இருக்கிற கமானுசி சம்பத்துல்லா இருந்தாலே இன்னைக்கு நீங்க கோடிப்பாளையத்துல பாக்கலாம். பர்மாவிலே வாழ்ந்தவர்கள் பர்மக்காரவங்களுக்கு நல்லா தெரியும். வாழுகிற போது குண்டு போடுவாங்களாம், ராணுவம் குண்டு போடும். இவர்கள் திக்ரின் சபையில் இருப்பார்கள். அந்த குண்டு பூமியிலே விழுகிற பொழுதே செயலிழந்து விழுவும். ஆற்றல் முளைக்காத பூமியை முளைக்க வைக்கும். பத்தி சொல்லிட்டே இருக்கிற அது குறுக்கும். அல்லாஹ் நம்மை நினைக்க வேண்டுமானால் திக்ரு வேண்டும். அது குறுக்கும். என்ன நினைச்சாத்தான் உன்ன நினைப்பேன். வழிமாறுகள் என்னன்னா திக்ரிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மூழ்கடிக்கிறார். பாத்தல் பாத்தல் மூச்சே தற்கு துன்யா உலகத்தை விட்டுருவாங்க. தற்கு லவா மனோ இந்தியை விட்டு விடுவாங்க. இத்திபாவுக்தி மார்க்கத்தை பின்பற்றி நடப்பார்கள். அல் எஹ்ரானிலன் மஹ்லூக்கால் எல்லா படைப்பிடங்களுக்கும் உபகாரியாக இருப்பார்கள். பேடுகளால் நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த 24 அம்சங்களையும் யார் சம்பாதித்துக் கொள்கிறாரோ அவரும் வழியுள்ளா. அப்ப பிறப்பிலேயே வழியுள்ளாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வசதியான வழியுள்ளாக்கள் இருக்கிறார்கள். சம்பாதிக்கிற விலாயத்தை சம்பாதிப்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரபுடாலமே நம்ம பிறப்பிலேயே வழியுள்ளாமல் ஆக்கணும்னா இல்லையான்னு தெரியல. ஆனால் வகுப்பியான விநாயகத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக, கத்தியான விநாயகத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அந்த வழிமாறுகளின் பட்டியல் அல்லாஹ் நம்மை நினைத்து நபி வழியில் நடந்து சொர்க்கம் செல்லுகிற கௌபிக்கு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். வாகுல் தஹ்வானாக கூறுகிறார். அதனால் அதிகமாக
صلى الله عليه وسلم.